நம் பள்ளியின் ஆண்டறிக்கையை உங்களிடம் வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 26வது ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் அதிராம்பட்டினம் நகராட்சி துணைத் தலைவர் அவர்களே, இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் அதிராம்பட்டினம் நகராட்சி தலைவர் மற்றும் பட்டுக்கோட்டை நகராட்சி தலைவர் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கும் லயன் டாக்டர் எஸ்பி கணபதி, எம்ஏ பிஹெச்டி மற்றும் டாக்டர் கார்த்திக் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி பரிசுகளை வழங்க வந்திருக்கும் புதுக்கோட்டையுள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர், மாலியக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மலைவேணிக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, அதிராம்பட்டினம் 27வது வார்டு உறுப்பினர் வி ஜி சேகரமன் அவர்களே, பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, ஊழியர்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்புடன் வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கிறோம். கல்வி 2022-23 கல்வியாண்டில் பிளஸ் டூவில் 100% தேர்ச்சி அடைந்துள்ளனர். கே விஷாலினி 600-562 பெற்று முதல் இடத்தினையும், ஜி அர்ச்சனா 600-561 பெற்று இரண்டாம் இடத்தினையும், ஜி ஹேமபாரதி 600-529 பெற்று மூன்றாம் இடத்தினையும் பெற்றுள்ளனர். ஜி ஹேமபாரதி அக்கௌண்டன்சியில் 100 பெற்றுள்ளார். இதேபோல் பிளஸ் ஒனில் ஹெச் குருபிரசாத், எம் முத்துவிஜய், எஸ் அமீர்தாஸ் முறையே முதல், இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை பெற்று 100% தேர்ச்சி தந்துள்ளனர். 10ஆம் வகுப்பில் எஸ் சந்தோஷ்குமார் 500-483 பெற்று முதல் இடத்தையும், டி ரேவதி 500-480 பெற்று இரண்டாம் இடத்தையும், வி அர்ச்சனா 500-471 பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளனர். 9ஆம் வகுப்பில் 2 ஓ-கிரேட் மாணவர்களும் 200% அட்டண்டன்ஸ் அவார்டும், 8ஆம் வகுப்பில் 4 ஓ-கிரேடும் 6 பெஸ்ட் அட்டண்டன்ஸ் அவார்டும், 7ஆம் வகுப்பில் 2 ஓ-கிரேடும் 6ஆம் வகுப்பில் 3 ஓ-கிரேடும் 3 பெஸ்ட் அட்டண்டன்ஸ் அவார்டும், 5ஆம் வகுப்பில் 5 ஓ-கிரேடும் 3 பெஸ்ட் அட்டண்டன்ஸ் அவார்டும், 4ஆம் வகுப்பில் 4 ஓ-கிரேடும் 2 பெஸ்ட் அட்டண்டன்ஸ் அவார்டும், 3ஆம் வகுப்பில் 11 ஓ-கிரேடும் 1 பெஸ்ட் அட்டண்டன்ஸ் அவார்டும், 2ஆம் வகுப்பில் 11 ஓ-கிரேடும் 4 பெஸ்ட் அட்டண்டன்ஸ் அவார்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 13 ஓ-கிரேடும் 3 பெஸ்ட் அட்டண்டன்ஸும், யூகேஜி 20 ஓ-கிரேடும் 1 பெஸ்ட் அட்டண்டன்ஸ் அவார்டும், எல்கேஜி 12 ஓ-கிரேடும் 2 பெஸ்ட் அட்டண்டன்ஸ் அவார்டும் பெற்றிருக்கின்றனர். கம்ப்யூட்டர் எஜுகேஷன் IECD இன்ஸ்டிடியூட் ஃபார் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் கேரியர் டெவலப்மெண்ட், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, திருச்சிராப்பள்ளி. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நடத்தும் IECD மூலம் 5ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலும், 9ஆம் வகுப்பு வரை பயிற்சியும் தேர்வும் வைத்து யூனிவர்சிட்டி டிப்ளமோ வழங்குகிறது. 5th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டிங் ஸ்கில்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், 7th ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமர் வித் சி, 9th ஸ்டாண்டர்ட் மொபைல் ஆப் அண்ட் வெப் டிசைன். 5 ஆண்டுகள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தேர்வு எழுதி சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்தவுடன் அரசு வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்து கொள்ள முடியும். இதனால் மாணவர்கள் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெறவும் முடியும். பாரதிதாசன் பல்கலைக்கழக சான்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட், ஸ்டேட் கேடட் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட். மேலும் 5ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், ஆபீஸ் ஆட்டோமேஷன், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ், ப்ரோக்ராமிங் வித் சி அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஆர் கிராஃபிக் டிசைன், வெப் டிசைன் அண்ட் மொபைல் ஆப் முடித்த மாணவர்களுக்கு அட்வான்ஸ்ட் சர்டிபிகேட் வழங்கப்படுகிறது. மேலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரையும் மற்றும் 11th அண்ட் 12th மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயிற்சி வழங்கப்படுகிறது. ஸ்டெம் லேப் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த அருமையான பொழுதுவில் நம் பள்ளியில் வருகின்ற கல்வி ஆண்டில் வர இருக்கிற ஒரு அருமையான கல்வி முறையை பற்றி பார்ப்போம். ஸ்டெம் லேப், நம்மில் சிலர் இதை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்பொழுது இருக்கின்ற கல்வி முறையை மேம்படுத்தி பிராக்டிக்கல் ஓரியன்ட் ஆக இந்த மாணவ மாணவிகளை மாற்றுவதே எங்கள் நோக்கம். முதலில் ஸ்டெம் லேப் என்றால் என்ன என்று பார்ப்போம். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், This is what is called STEM. இதில் STEM lab என்று நம் பள்ளியில் தனியாக ஒரு லேப் அமைத்து
அதில் மாணவர்களின் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அனைத்தையும் செயல்முறையில் பயில்வர். இதனால் அவர்களுடைய கற்பனை திறன் மேம்பட்டு சிறந்து விளங்குவர். இதில் மாணவர்களுக்கு 3D பிரிண்டிங், IoT எனப்படும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி, ட்ரோன்ஸ் பற்றி எளிமையாக இதில் பயில்வார்கள். மேலும் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ் மூலம் ஸ்டெம் கான்செப்ட்களை பன்னாகவும் இன்டராக்டிவ் ஆகவும் கற்றுக்கொள்வர். இது மாணவர்களிடையே கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி போன்றவைகளை மேம்படுத்தும். இது எப்படி சாத்தியம்? இந்த வருடம் 2023-24 சாஸ்திரா யூனிவர்சிட்டி நடத்திய கலந்தாய்வில் நம் பள்ளியும் கலந்து கொண்டது. தமிழ்நாடு அளவில் மொத்தம் 10 பள்ளிகள் மட்டுமே ஸ்டெம் லேப் நடத்துவதற்கான இன்டர்வியூ சாஸ்திரா யூனிவர்சிட்டி நடத்தியது. இதில் நம் பள்ளியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற கல்வியாண்டில் ஸ்டெம் லேப் நம் பள்ளியில் நிச்சயமாக அமையப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சயின்ஸ் கிளப், மேத்தமெட்டிக்ஸ் கிளப், இங்கிலீஷ் கிளப், தமிழ் மன்றம் உருவாக்கப்பட்டு செயல்முறைப்படுத்தப்படுகிறது. மாணவ மாணவிகளின் விளையாட்டிற்காக போதுமான நேரம் ஒதுக்கப்படுகிறது. பட்டுக்கோட்டை இரு வட்டக்குழு விளையாட்டு போட்டியில் நமது பள்ளியின் சார்பாக கைப்பந்து ஹேண்ட்பால் விளையாட்டில் போட்டியில் U14 பாய்ஸ், U17 பாய்ஸ் பங்கு பெற்றனர். அப்போட்டியில் U14 பாய்ஸ் பிரிவில் முதலிடம் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் முதலிடம் பெற்ற மாணவர்கள் தஞ்சாவூர் வருவாய் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பட்டுக்கோட்டை இருவட்ட விளையாட்டு தடகள போட்டியில் நமது பள்ளியின் சார்பாக மாணவர்கள் பங்கு பெற்றுள்ளனர். U14 பாய்ஸ் டி அஸ்வின் 9th ஸ்டாண்டர்ட் மற்றும் எஸ் ஹரீஷ்வர் 12th ஸ்டாண்டர்ட் முறையே 800 மீட்டர் ஹர்டல்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஜம்ப் முதலிடம் பெற்று தஞ்சாவூர் வருவாய் மாவட்ட அளவிலான விளையாட்டு தடகள போட்டியில் பங்கு பெற தகுதி பெற்றனர். அப்போட்டியில் பங்கு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் பள்ளி அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற முதல், இரண்டு மற்றும் 3rd இடங்களில் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றுகளும் வழங்கப்பட்டது. அதே போல் பல்வேறு குரூப் விளையாட்டுகள் நடத்தப்பட்டது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் பதக்கங்களும் சான்றுகளும் வழங்கப்பட்டது. ஸ்கவுட். நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஸ்கவுட் மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. பீஸ் ஸ்கவுட் அண்ட் கைட் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரீஜனல் ஆஃபீஸ், வலசரவாக்கம், சென்னை. நவ் 75 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் ஸ்கவுட். எஸ் ஸ்ரீராம் BE கோஆர்டினேட்டர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ். அண்ட் எம் விக்னேஷ் BE ஸ்கவுட் மாஸ்டர். ஆர் விமல் PSGI நேஷனல் டைரக்டர், நியூ டெல்லி. இலக்கிய மன்ற போட்டிகள். LKG முதல் 9th வகுப்பு வரை இலக்கிய மன்றம் தொடர்பான திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, அப்ரிவேஷன், ட்ராவல், போயம் ஒப்புவித்தல், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஸ்பீச், சாங், ஃபேன்சி காம்படிஷன் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. விளையாட்டுப் போட்டிகளில் 492 பரிசுகளும், இலக்கிய மன்றம் தொடர்பான போட்டிகளில் 1100 பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் 2020-23 கல்வியாண்டில் 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பான வெற்றியினை தந்த ஆசிரியர்கள் எம் தயாநிதி MA BEd தமிழ் ஆசிரியை, பி சுதாகர் MSc BEd PG மேக்ஸ், ரேவதி MA BEd PG இங்கிலீஷ், பி அஷ்டலட்சுமி MSc BEd PG பிசிக்ஸ் ஆகியோரை பாராட்டி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரொக்கத்தொகை ₹5000 வழங்கப்படுகிறது. மேலும் இந்த கல்வியாண்டில் பள்ளிக்கு 100% வருகை தந்த ஆசிரியர்கள் டி காயத்ரி MCA, டி அபிநயா, யூ ராஜேஸ்வரி BCOM BTS அவர்களுக்கு சிறப்பு அவார்டு வழங்கப்படுகிறது. பரதம். நம் பள்ளியில் மாணவ மாணவிகளின் கலைத்திறனை மேம்படுத்திக் கொள்ள பரதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பரத கலைஞர் கே கதிர்ராஜ் BTech BFA மற்றும் கே கவியரசி BE இவர்கள் இருவரும் நம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரதம் கற்றுக் கொடுக்கின்றனர். 80க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பரதம் கற்றுக்கொள்கின்றனர். கராத்தே மற்றும் சிலம்பம். நம் பள்ளியில் கராத்தே, சிலம்பம் போன்ற கலைகளும் மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. 100க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இந்த கலையை கற்றுக்கொள்கின்றனர். எம் மணிமாறன் கராத்தே மாஸ்டர் இப்பயிற்சியினை வழங்குகிறார்.
தமிழ் சிறப்புகள். ஜி செந்தில்குமார், சன் ஆஃப் கோபாலன், கருங்குளம். இந்த மாணவன் தற்பொழுது 3ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இவ்வாண்டு நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழா மாரத்தன் ஓட்டத்தில் கலந்து கொண்டு பச்சைக்கோட்டையில் இருந்து புதுக்கோட்டையில் உள்ள பேருந்து நிறுத்தம் வரை ஓடி வந்து அனைவரது பாராட்டையும் பெற்றார். இதனை கண்டு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் மேடையில் இருந்த அனைவரும் இதனை பாராட்டினர். இதனால் சென்னையில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு விழா மாரத்தன் போட்டியில் அனுமதி கொடுக்கப்பட்டது. கலைஞர் பதக்கமும் ரூபாய் 10,000 பரிசும் பெற்றார். மேலும் அதிராந்த தினம் இமாம் சாஃபி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி நடத்திய மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு ரொக்க பரிசு ரூபாய் 1,000 பெற்றுள்ளான். பள்ளியின் சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கே டி ஹரிகிருஷ்ணன் கோயம்புத்தூரில் நடைபெற்ற கராட்டை போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்று பாராட்டும் சான்றிதழும் கேடையமும் பரிசாக பெற்றுள்ளார். எஸ் தஷ்வனாஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பட்டுக்கோட்டை தங்கத்தமிழன் துணியகன் நடத்திய மாறுவேத போட்டியில் பல்வேறு பள்ளிகளில் இருந்து 100க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். என் பள்ளியில் இருந்து ஒரே ஒரு மாணவி மட்டுமே, அதாவது எஸ் தன்வனாஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கலந்து கொண்டு முதல் பரிசினை பெற்று வந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர் அஸ்வின்குமார் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோவிலூரில் நடைபெற்ற ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்ட் போட்டியில் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பிடம் பெற்றமைக்காக ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் 2023 பெற்றுள்ளார். எஸ் வர்ஷிப் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நியூ ஆக்ஸ்போர்ட் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி பட்டுக்கோட்டை. மேக்சிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டம் ரிபன் ஸ்டிக் சிலம்பம் ரொட்டேஷன் ஃபார் 1 ஹவர். இவற்றில் பங்கு பெற்று ஒரு மணி நேரம் சிலம்பத்தை விடாமல் சுழற்றி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பெற்றுள்ளார். ஸ்ரேயா ஹாசினி செகண்ட் ஸ்டாண்டர்ட் திருவையாறு தியாகராஜர் ஆராதனையில் கர்நாடிக் மியூசிக்கில் பாடியுள்ளார். நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இப்பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆசிரியைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சீஃப் கெஸ்டான வாயில அபுதரின் அவர்களுக்கு நகர்மன்ற தலைவர் அபிரகந்தன் அவர்களுக்கு பள்ளியின் தலைவர் அவர்களால் கௌரவிக்க முடிகிறது. சண்முகப்பிரியா செந்தில்குமார் பட்டுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்களால் கௌரவிக்கப்படுகிறது. திரு ராம குணசேகர் நகராட்சி துணைத் தலைவர் அழகாமர்தினம் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. திரு வி பி சேதான எம்சிஏ அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. ப்ரொஃபசர் நயன் டாக்டர் எஸ் பி ஜமதரி அதிராபந்தம் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. திரு ஆர் பி ரமேஷ் பிஎஸ்சி ஊராட்சி மன்ற தலைவர் மாநிலத்தலைவர் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது. திரு எஸ் ராமச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் மலைவேணி ஸ்டாலின் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் அவர்களால் கௌரவிக்கப்படுகிறது.
பிஹெச்டி அவங்களுக்கு பள்ளியின் தலைவர் அவங்களால் கவனிக்க முடியாது. கல்வி குழுமத்தின் தலைவர்களுக்கு என் பள்ளியின் ஆசிரியர்கள் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசு கொடுக்க நினைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நூறு சதவீதம் வருகை தந்த ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. பெரிய விஷயம், ஆனால் அவர்களுக்கு அவார்டு வழங்கப்படுகிறது. 100% வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அபிநயா, டி அபிநயா, டி அபிநயா அவர்கள் இவர்களும் 100% வருகை தந்திருக்காக இந்த வாழ்த்து பரிசு வழங்கப்படுகிறது. ராஜேஸ்வரி இவர்களும் 100% பரிசா வாங்கிட்டு லீவ் போட்டாருங்க, அவார்ட புரிஞ்சுங்க. வி செந்தமன் செல்வி கொடுக்கணும். இவங்க 100+50% ஏன்னா பொழுதுக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கிறவங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவார்டு வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக டென்த் 11th 12th வந்து நல்ல ஒரு சாதனை புரிந்த, தொடர்ந்து சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்களுக்கு பள்ளியின் சார்பாக தலா ரூபாய் 5000 வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக பயானி டெனிஸ் இருக்கட்டும், தயாநிதி அவர்கள் அவர்களுக்கு வாங்க கட்ட கொடுங்க கொடுங்க. அடுத்தது யாருப்பா? பி சுதாகர் அவர்கள் முதுகலை ஆசிரியர். அசல் ஜிமி மிஸ் MSCBA. அடுத்ததாக MABA இங்கிலீஷ். கையில் பேப்பர் அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அப்படியான உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பாலில் இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக வேண்டிய முதலாவதாக உங்களுக்கு ஓவரேட் பெஸ்ட் அட்டெண்டன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். தயவு செஞ்சு நல்லா இருக்கையில் அமர்ந்து
நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு கொஞ்சம் கால அவகாசத்தை நீங்க தந்தீங்கன்னு சொன்னாதான் முழுமையாக நடத்த முடியும். இப்பொழுது கலைஞரை ஆற்றுவதற்காக அதிராமட்டம் நகரம் நகராட்சி துணைத்தவர் அவர்கள் பதவியேற்று திரும்பாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேல்நிலை பள்ளியின் சார்பாக 26வது ஆண்டு விழாவினுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது. முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதிராமண்டத்தினுடைய நகர்மன்ற தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய எங்களுடைய மூத்த சகோதரர் அருமையாளன் அப்துல் கலீம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கக்கூடிய பட்டுக்கோட்டை நகர்மன்றத்தினுடைய தலைவி அன்பு தகவலரி சண்மாத்ரியா செந்தில்குமார் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே சிறப்பாக வந்திருக்கக்கூடிய தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய நிகழ்ச்சிகளில் தன்னையும் அங்கமாக இணைத்துக் கொண்டு பணியாற்றக்கூடிய நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் கேப்டன் நயன் கணபதி அவர்களே, இங்கே சிறப்பாக இருக்கக்கூடிய சாதர் மொழியின் பள்ளியினுடைய கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை துணை பேராசிரியர் இளவர் கார்த்திக் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே சிறப்பாக இருந்திருக்கக்கூடிய மாரியக்காரனுடைய 50வது கால ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பொறுப்பை தொடர்ந்து வைக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த என்னுடைய ஆர்வீர இளவர் தம்பி ரமேஷ் அவர்களே, அதிராமண்டம் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் அருமையண்ணன் வீரகணேசன் அவர்களுடைய புதல்வர் தம்பி சீதராமன் அவர்களே, மலவினைக்காடு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் ஆசிரியர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, அன்பு கல்வி செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த பள்ளி தோங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 26வது ஆண்டாக நான் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்க அழைத்திருக்கிறார்கள். அதற்காக பள்ளியினுடைய தாளாளர் உள்ளிட்ட நிர்வாகத்திற்கு என்னும் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த பள்ளி அதிராமண்டத்தில் ஒரு சிறிய இடத்தில் துவங்கப்பட்டு அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு உயரப்பிற்கு இந்த பள்ளி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இப்பள்ளியினுடைய தாளாளரும் அவருடைய துணைவியாருடைய உழைப்புத்தான். அவர்கள் எந்த நேரமும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலேயே முழு கவனம் செலுத்தியதன் காரணமாகத்தான் இந்த பள்ளி இன்றைக்கு இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அதற்காக அவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த பள்ளி இந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய சேதராமனுடைய தந்தையார் வீரகணேசன், அதேபோல் மேஸ்ரீ வரணன் என்று சொல்வார்கள் அவர்கள் மனமால், இங்கே இருக்கின்ற கணபதி பேராசிரியர் கணபதி போன்றவர்கள் தொடர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில்
மிக அக்கறை காட்டியதன் காரணமாகத்தான் இந்த பள்ளியிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு நல்ல கல்வி அறிவை பெற்றிருக்கிறது. இங்கு எனக்கு முன்னால் ஆண்டு அறிக்கை வாசித்த ஆசிரியை இந்த பள்ளியினுடைய பெருமை அதையெல்லாம் எடுத்து கூறினார்கள். இந்த பள்ளி அந்த அளவிற்கு இந்த மாணவர்களை இன்றைக்கு தயார் செய்து மிக சிறந்த ஒழுக்கமுள்ள நல்ல மாணவர்களாக உருவாக்கியிருக்கிறார்கள். ஒரு பிள்ளை 6 வயதில் பிறந்தாவது 60 வயதில் பிறந்தாது என்று சொல்வார்கள். நம்முடைய குழந்தைகளை இந்த பருவத்தில் எந்த அளவுக்கு வளர்க்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் அவருடைய வளர்ப்பு பின்னணி அமையும். அந்த சூழ்நிலையை இன்றைக்கு ஆசிரியர்களால்தான் உருவாக்க முடியும். ஏனென்றால் நம் இல்லங்களில் நம்முடைய குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பதற்கு நாம் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் என்னுடைய பேட்டியை கூட நான் அடித்து வளர்க்க முடியாத சூழ்நிலைதான். ஏனென்றால் செல்லமாக நாம் வளர்க்கின்றோம். ஆனால் இங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த மாணவர்களை நல்ல பண்போடும் சிறப்பான ஒழுக்கத்தோடும் நல்ல குழந்தைகளாக நல்ல மாணவர்களாக நல்ல படிப்பாளிகளாக வளர்ப்பதற்கு அவர்கள் தான் தயார் செய்கிறார்கள். அவர்களுக்கு இங்கு வருகின்றிருக்கக்கூடிய நாம் பெற்றோர்கள் எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை நான் கேட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு பள்ளி நடத்துவது என்பது ஒரு சிறிய ஒரு மிகப்பெரிய சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம் பல்வேறு நெருக்கடிகளின் இடையில்தான் இன்றைக்கு பள்ளிகளை நடத்த வேண்டியிருக்கிறது. அரசும் அவர்களுக்கு பல்வேறு கட்டளைகளை இட்டு மாணவர்களை அடிக்கக்கூடாது, அவர்களை சங்கடப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையில் இந்த பள்ளிகளை எல்லாம் இந்த அளவிற்கு சிறப்பாக நடத்துவது மிகப்பெரிய சிரமமான காரியம் என்பதை நாம் உணர்ந்து எதிர்காலத்தில் இந்த பள்ளி இன்னும் சீரும் சிறப்பும் பெற்று நல்ல நிலை அடைய வேண்டும். இங்கு படிக்கின்ற மாணவர்கள் பல்வேறு முன்னேற்றங்களை பல்வேறு பதவிகளை மிக அதிகமான இன்றைக்கு சொல்லக்கூடிய மருத்துவர்களாக பொறியாளராக அதே போல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போன்றவர்கள் இந்த பகுதியிலிருந்து தேர்வாவதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். அது நிச்சயமாக இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் செய்து தருவார்கள் என்ற உறுதியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு சில வாழ்த்துக்களை பரவுவதற்காக இந்த விழாவுடைய தலைவர் எங்களுடைய நகர்மன்றத்தினுடைய புகப்பெரும் தலைவர் தம்பி ராமகுடசேனன் அவர்களே, 10 கோட்டை நகர்மன்றத்தினுடைய தலைவி சண்முகப்பிரியா செந்தில்குமார் அவர்களே மற்றும் தளபதி சார் பேராசிரியர் அவர்களே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கார்த்திக் அவர்களே, மாரியக்காடுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ரமேஷ் அவர்களே, மலவெளிக்காடுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த விழாவிலே மற்றும் இங்கே பங்கு கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் என் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி ஆண்டு விழா வருஷத்துக்கு வரணும் ஒரு முறை நடக்கின்ற பொழுது எங்களுக்கு கண்டிப்பாக அழைப்பு கொடுப்பது உண்டு. ஆனால் இந்த வருணம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய சிறப்பாக இருக்கின்றது. உதயகுமார் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு
தனி மனமாகத்தான் இங்கு வந்தார். அவருக்கு பக்க பலம் இந்த ஊரில் உள்ள நபர்கள், எங்களுடைய நலன்மன்றத்துடைய துணைத் தலைவர் தம்பி ராம குணசன் அவர்களும் வீரகணசன் போன்றவர்கள் அவருக்கு உதவியாக இருந்தார்கள். உதவி என்பது ஒரு அளவுதான், ஆனால் அவருடைய முயற்சியும் அவருடைய எண்ணமும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய மனப்பாவம் தான், அந்த பக்குவம் தான். இதற்கு இந்த பள்ளி இவ்வளவு தூரம் வளர்ந்திருப்பதற்கு ஒரே ஒரு சார்ந்து சொல்வதென்றால் அது வெளியில் உள்ளதல்ல. இன்று இந்த பெற்றோர்கள் இந்த வந்து கலந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது ரொம்பவும் பெருமையாக இருக்கின்றது. காரணம், அவருடைய வளர்ச்சியைத்தான் காட்டுகின்றது. அவர் எடுத்துக்கொண்ட தொழில் கல்வி இந்த செல்வத்தை பிறகு விலை கொடுத்து வாங்க முடியாத செல்வம், கல்வி செல்வம். கற்றவர்களுக்கு சென்னையெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், இன்று வேற வேற பொருளாதார செல்வங்கள் இருக்கலாம், ஆனால் கல்வி செல்வத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த அளவுக்கு உள்ள செல்வத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஒரு மன உறுதியும் அதை வழிநடத்தி செல்கின்ற ஒரு இருதயமும் அவருக்கு உறுதியாக இருந்ததன் காரணமாகத்தான் இவர் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றார். இன்னும் வளர வேண்டும், வளர்வார் என்று வாட்டி விளைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமையை ஆற்றிய அண்ணன் அவர்களுக்கும் வாக்கை வழங்கிய நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக பட்டுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 26ஆம் ஆண்டு விழா இவ்விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதுரா மட்ட நகராட்சி துணைத் தலைவர் திரு ராமகுணசேகரன் அம்மன் அவர்களுக்கும், முன்னிலை அடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதுரா மட்ட நகர்மன்ற தலைவர் திரு அப்துல் கனிம் அண்ணன் அவர்களுக்கும், மீன் சிறப்பை ஆற்ற உள்ள கே எம் பாபிமுகன் சாமிஜி அகராமட்டம், டாக்டர் எஸ் பி கணிய கணபதி சார் அவர்களுக்கும், அகராமட்டம் பிஎன்ஜி ப்ரொஃபசர் டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கி பரிசுகளை வழங்கியுள்ள மலவெளிக்கார ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும், மாநிலக்கார ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஆர் பி ரமேசன் அவர்களுக்கும், புதுக்கோட்டையூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜெயசுந்தரி ரங்காச்சலம் அவர்களுக்கும், அதனால் 27வது உறுப்பினர் திரு வி ஜி சேகராமன் எம்சி அவர்களுக்கும் என் அன்பான இனிய நாளை வணக்கம். தங்கள் இரண்டாக இருப்பினும் அதை பார்க்கும் காட்சி ஒன்றாகவே இருக்கும் சொல்வாங்க. அந்த வகையில இந்த பள்ளியும் தலைமை ஆசிரியரும் அவரது தலைவரும் பள்ளியோட முன்னேற்றத்திற்கும் சரி, பள்ளியில் பள்ளியும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கும் அவங்க எவ்வளவு பாடுபடுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைவரும் அவரோட பேசும்போது தெரிஞ்சிருக்கோம். அந்த வகையில அவங்க இறந்து பிறக்கும் வாழ்த்துக்கள் கலந்து வெற்றி கலந்த வாழ்த்துக்கள் சார். மேலும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதாவது கலக்கலவா பஸ் போட்டு மற்ற கூட அமைதியிலோ பழங்கிட்டே இருக்க மாணவர்களுக்கும்
அனைவருக்கும் என் அன்பான இன்ன மாலை வணக்கம். அடிக்கூடாது நிறையாங்க பெருசாட்டாங்க ஆவியாச்சு பிரெண்ட்ல மாத்திதான் இருப்போம். நாங்க பேக்ல போயிருந்தாங்க. அவங்களோட ஸ்கூல் டெவலப் பண்ணிட்டு நிலைமுறை, அதாவது யாராலும் அதை மாத்த முடியாது. டெவலப்மெண்ட் சார் ரொம்ப உதவி இருக்காரு. இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் கொடுங்க. எக்ஸாம் நேரம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. டென்த் டுவெல்த் வந்துட்டு இருக்கு. அவையா சொன்ன மாதிரிதான் இளமையில் இளமை கல்விங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இல்ல. இந்த வயசுல நீங்க படிக்கிற படிப்பு மட்டும்தான் உங்க ஆள் மனசுலயும் சரி ஈஸியா தெளிவா போய் பதியும். அதுக்குமா நம்ம பேரண்ட்ஸோட இருக்கிறதோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வேற இருந்தோம். ரெண்டாவது மொபைல் போன். மொபைல் போன் தப்புன்னு நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். உலகமே நம்ம கையில தான் இருக்கு. மொபைல் போன்ல இருக்கு. ஏதையானதை எடுத்துக்கோங்க. எக்ஸாம் டைத்துல ஆட் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க, மொபைல் போன கீழே வையன்னு சொன்னா போச்சு. அம்மா மட்டும்தான், அம்மா அப்பா மட்டும்தான் அவங்களுக்கு எதிரியா இருக்கும். இது எங்க வீட்லயே நடக்குது. இப்ப நான் என் பையன் சொல்லிட்டுதான் வந்திருக்கேன். அப்படி போன வச்சுட்டு நான் வந்து கொஞ்ச நேரம் படிப்பா அப்படின்னு அதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. பேரண்ட்ஸ் யாரும் தப்பா சொல்லாதீங்க. அதுங்க எவ்வளவு உங்களோட முன்னேற்றத்துக்காக நீங்க அந்த பிற கஷ்டம் மட்டுமே படக்கூடாதுன்னு அவங்க எது பாக்குறாங்களோ கண்டிப்பா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கடமை இந்த இளம பெண்களை கல்வியில கொண்டு உங்களோட கடமையை காட்டுங்க. அதே போல சாட்சியும் சரியா எவ்வளவு பேரும் உட்காராம இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது பாட்டை கேட்டுக்காங்க. அவங்களோட வந்துட்டு இருக்காங்க. உங்களோட பணி திறமையும் கொண்டு போறாங்க. அதே நேரத்துல அவங்க எஜுகேஷன் ஃபீல்டு ஸ்டாஃபா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஆசிரியர் கண்டிப்பா அவங்க கொடுக்குற பாடம் வந்து சாதாரண வகுப்புகளோட முடியாது. உங்க வாழ்க்கை கூட உங்களை அதை வந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கணும். அதை எல்லாத்தையும் நீங்க கவனமா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட போக்குற படிப்புல ரொம்ப தெளிவா கொடுத்து நீங்க எல்லாரும் சாதனை மாணவர்களாக வந்து பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்து தரமாக வாழ்க்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவுரையும் வழங்கிய Subscribe to Creativity Channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.